ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் வெல்ஸ், அதாவது படிக்கிணறுகள். பல நூற்றாண்டுகளாக இந்த படிக்கிணறு வடிவமைப்பானது ஒரு வியக்க வைக்கும் வகையில் சிக்கலான கட்டமைப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடமேற்கு இந்தியாவில் வாழ்ந்த அரசர்கள் இந்த படிக்கட்டு கிணறுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நேர்த்தியான முறையில் வந்து இந்த கட்டிடக்கலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப் வெல்ஸ் ஆர்கிடெக்சர் பற்றியும் தற்போதைய நிலை என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டெப் வெல்ஸ் ஆனது நம்ம பகுதியில் இருக்க மாதிரி ஒரு சாதாரண கிணறுகள் மாதிரியும், அல்லது படிகள் வந்து சற்று அளவில் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான் அப்படின்னும் நாம் நினச்சிடக்கூடாது. இது ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் அளவிற்கு கட்டப்பட்ட இந்த படிக்கிணற்றுகளில் பெருந்தூண்கள் தாங்கி நிற்கும் மண்டபங்கள், மிகுந்த கலையம்சத்துடன் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், இது எல்லாமே நிறைந்த ஒரு கலைக்கூடமாகவே அக்கால அரசர்கள் வந்து இந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ராணி கீவாவ் படிக்கிணறானது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த படிக்கிணற்றின் அழகிய தோற்றம் புதிய 100 ரூபாய் பணத்தாளில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் அச்சிடப்பட்டிருக்கு. ஓய்வு நேர இசை, நடன கேளிக்கைகள், ஆன்மீக கூடுதல்கள் என பல்வேறு வகைகளில் இந்த படிக்கிணறுகள் பயன்பட்டிருக்கு. இந்த படிக்கட்டு கிணறுகளானது இந்தியாவில் நீண்ட காலமாகவே இருந்த ஒரு பிரபலமான கட்டிடக்கலை வடிவம். நிலத்தடியில் பல அடுக்குகளாக தோண்டப்பட்ட கிணறுகள் தான் இந்த படிக்கட்டு கிணறுகள். இது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரைமட்டத்திலிருந்து தண்ணீருக்கு செல்ல பல அடுக்குகளை கொண்ட படிக்கட்டுகளுடன் இணைந்த கிணறுகள் தான் இந்த ஸ்டெப் வெல்ஸ். பெரும்பாலானவை நவீனமயமாக்கல் மற்றும் வீழ்ச்சியடைந்த நீர்நிலைகளின் விளைவாக கைவிடப்பட்டவையாக இருக்குது. பல கிணறுகள் நோய்க்கான சுகாதாரமற்ற இனப்பெருக்கம் செய்யும் இடமாக கருதப்பட்டதுக்கப்புறம் இது வந்து அழிக்கப்பட்டிருக்கு. தற்போது உள்ள தண்ணீர் நெருக்கடி படிக்கட்டு கிணறுகள் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மேலும் அரசாங்கம் அவற்றில் சிலவற்றை பாதுகாக்கவும் தொடங்கியிருக்குது. இந்தியாவில் வறண்ட பகுதிகளில் ஆண்டுதோறுமே தண்ணீர் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படிக்கட்டு கிணறுகள் கட்டப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளாக படிக்கிணறு வடிவமைப்பானது ஒரு வியக்க வைக்கும் வகையில் ஒரு சிக்கலான கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் படிக்கிணறுகள் கட்டும் வழக்கம் 7ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியிருக்கக்கூடும் அப்படின்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப் வெல்ஸ் ஆர்கிடெக்சரானது முதல்ல குஜராத் பகுதிகளில் கட்ட ஆரம்பித்தாலும், மெல்ல மெல்ல அதுக்கப்புறம் ராஜஸ்தான்லேயும் ஒரு அற்புதமான கட்டிடக்கலை படைப்புகளாக இந்த ஸ்டெப் வெல்ஸ் ஆனது தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. 11 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் எண்ணற்ற படிக்கிணறுகள் இந்த பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்டெப் வெல்ஸ் பார்த்திங்கன்னா அரண்மனைகள் மற்றும் கோட்டைகளில் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளாகவும் செயல்பட்டிருக்குது. குறிப்பாக இந்திய மாநிலமான ராஜஸ்தானில் இதை நீங்கள் பார்க்கலாம். ராஜஸ்தானில் உள்ள படிக்கிணறுகள் அதோட அடிப்பகுதி அதன் சுற்றுப்புற பகுதிகளை விட 10 டிகிரி வந்து குளிர்ச்சியான வெப்பநிலையை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படிக்கிணறுகள் அந்த காலங்களில் மழைநீரை சேகரித்து வைக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டது. இந்த கட்டிடக்கலையானது மிக நேர்த்தியாக நம் கலாச்சாரத்தையும் வரலாற்று பெருமையையும் சொல்லக்கூடிய ஒரு உன்னத கலை வடிவங்களாக காட்சியளிக்குது. கட்டைகள் அமைப்பதிலும் நீரை பேணி பாதுகாப்பதிலும் அன்றைய மன்னர்கள் கவனம் செலுத்தியிருக்காங்க. மழைப்பொழிவு அதிகம் இல்லாத வறண்ட பகுதிகளில் பெரும் கிணறுகள் தோண்டி பெரும் மழைக்காலங்களில் பொழியக்கூடிய அந்த மழை நீரானது கிணற்றினுள் வந்து விழுமாறு சேகரிக்கப்பட்டிருக்குது. கோடை மற்றும் வறட்சி காலங்களில் பயனளிக்கும் வண்ணம் இந்த படிக்கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்குது. வறட்சி பகுதிகள் நிறைந்த குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த படிக்கிணறுகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையின் போது தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த தண்ணீரை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு தனித்துவமாக இந்த படிக்கிணறுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. பழங்கால பயோரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பொது நினைவு சின்னங்களாகவும் இருந்திருக்கு. அவை பாலினம், நிறம், சாதி மற்றும் மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் எல்லாருமே அணுகக்கூடிய வகையில் அது அமைஞ்சிருக்குது. படிக்கட்டு கிணறு அமைப்பானது அப்போது அரச குடும்பங்களின் ஒரு விருப்பமான பரோபகார செயலாகவும் இருந்திருக்குது. தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் இதன் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மொகஞ்சதாரோ காலத்தில் இருந்து இந்த படிக்கிணறுகள் வடிவமைப்பானது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரையில் ஆழமாக செல்லும் கணித ரீதியாக ஒரு துல்லியமான படிகள் கொண்ட கட்டமைப்பால் தான் இந்த படிக்கிணறுகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் சேமிப்பு தொட்டியை சமூக தொடர்புகள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் போன்ற நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க.
படிக்கிணற்றில் உள்ள நீர் வடிகட்டப்பட்டு இயற்கையான தளத்தின் காரணமாக எப்பவும் புதியதாகவே இருக்கும். இந்த படிக்கிணறுகள் தரையில் இருந்து கீழ் நோக்கி கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடக்கலை. தரையில் இருந்து பல அடிகள் கொண்ட ஆழத்திற்கு அகலிகளாக வெட்டப்பட்டு ஒரு பல அடுக்கு மாடிகளை கொண்ட கோட்டைகள் போன்ற அமைப்புல தான் அடுக்கடுக்காக கட்டப்பட்டிருக்கு. கீழே இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தின் வெப்பத்தை விட குளிர்ச்சியாகவும் இருக்கு. சூரிய ஒளியானது கோட்டைக்குள் புகும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த படிக்கிணறுகளின் அமைப்பானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வகம், சதுரம், வட்டம் மற்றும் எண்கோண வடிவமைப்புல அமைக்கப்பட்டிருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில பார்த்தீங்கன்னா சில படிக்கட்டு கிணறுகள் நல்ல நிலையில இருந்திருக்குது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய வகையிலையும் இருந்திருக்குது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த கட்டமைப்புகளானது நடைமுறையில் உள்ள நிலை பார்த்தீங்க அப்படின்னா பல காரணங்களுக்காக மோசமானதாகவே இருக்குது. ஒட்டுண்ணிகள் மற்றும் நோய்களுக்கான புகலிடமாக ஒரு சுகாதாரமற்ற நிலையில் இந்த படிக்கிணறுகள் காணப்பட்டதால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் தடுக்கப்பட்டிருக்கு. சில படிக்கிணறுகள் அழிக்கவும் பட்டிருக்கு. படிக்கட்டு கிணறுகளின் தேவை குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழாய்கள் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் போன்ற நவீன மாற்றீடுகள் அப்படின்னு சொல்லலாம். சமூக மற்றும் ஆன்மீக அம்சங்களின் செயல்பாடுகள் வழக்கம் இல்லாமல் போனதால் அவை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். பெரும்பாலான படிக்கிணறுகள் பராமரிப்பின்றி குப்பை கிடங்குகளாக மாறியிருக்கு. அவற்றின் கல்லுக்காகவும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்குது. கட்டுப்பாடற்ற பம்பிங் மூலம் நிலத்தடி நீர் குறைவானதால் பல கிணறுகள் வறண்டு போயிடுச்சு. தண்ணீர் இருந்தபோது சரியான பராமரிப்பு இல்லாததால் குப்பையால் துர்நாற்றம் அடைஞ்சிருக்கு. சரியான பராமரிப்பு இல்லாததால் வவ்வால்கள், பூச்சிகள் மற்றும் பறவைகளோட எச்சங்கள் இது எல்லாமே வந்து அந்த படிக்கிணறுகளை ரொம்பவே அஸ்தமடைய செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் படிக்கிணறுகளுடைய உயரம், ஆழம் மற்றும் இருள் இதையெல்லாமே வந்து பார்வையுடன் நினைக்கிறவங்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும். பாழடைந்து வரும் படிக்கட்டு கிணறுகள் மோசமானதாக தோன்றினாலும் வளர்ந்து வரும் நீர் தேவைக்காகவும் நீர் பாதுகாப்பிற்காகவும் தில்லி மற்றும் குஜராத் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய படிக்கிணறுகளின் வண்டலை துடைத்து மீண்டும் செயல்படுத்துவதற்கான சில முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டெப்வெல் ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது தரையிலிருந்து கீழ் நோக்கி பல அடுக்கு மாடிகளை கொண்ட ஒரு கோட்டைகளாகவே கட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்வெல்ஸ் ஆர்கிடெக்சரானது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமூட்டும் வகையில் தான் இருக்குது. மேலும் பார்வையாளர்களுக்கு பூமிக்குள்ளே ஏதோ ஒரு பாதாள உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கக்கூடிய ஸ்டெப்வெல்ஸ் ஆன சந்த் பௌரி, ராணி கிவாவ், அக்ரசன் பயோலி, அடலெட் ஸ்டெப்வெல்ஸ் இது மாதிரியான படிக்கிணறுகளை பற்றியும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று கதைகளை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். நன்றி.